சுத்தி என்ன பண்ணீங்கன்னு இப்பவாச்சும் சொல்லுங்களே. திவ்யா உனக்கு திருஷ்டி கழிச்சேன். நல்ல விஷயத்துக்கு தானே சித்தி திருஷ்டி கழிப்பாங்க? நல்லதுக்கு தான் நானும் திருஷ்டி கழிச்சேன். ஏன் சித்தி எனக்கு கண் போனது உங்களுக்கு நல்லதா சித்தி? ஏய் திவ்யா என்ன மாதிரிலாம் பேசுற? உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இந்த வரைக்குமாவது வந்திருக்கேன்னு நான் உனக்கு திருஷ்டி கழிச்சேன். நீ என்னடா இந்த மாதிரிலாம் பேசுற? ஐயோ சித்தி சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பேசினேன். கண் பார்வை போச்சுனா எப்படியாவது சமாளிச்சிடலாம் திவ்யா. ஆனா நீயே போயிருந்தீனா ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நல்லவேளை திவ்யா நான் வேண்ட அந்த அம்மன் என்ன கண்டிப்பா கைவிடல. சித்தி நானும் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நீ போய் தொலைனோன் தானடி நான் அழறேன். திவ்யா நீ போய் உட்காரு நான் வரேன். ஐயோ திவ்யா திவ்யா என்னாச்சு? சாரிம்மா உட்காருமா உட்காரு. ஐம் சாரி ஐம் சாரி. உனக்கு கண்ணு தெரியாத விஷயத்த நான் மறந்துட்டேம்மா. ஐம் சாரி. பரவாயில்ல சித்தி தெரியாம தானே பண்ணீங்க. இல்லை திவ்யா ஐம் சாரிம்மா. இப்போ ஓகேயா? பரவாயில்ல சித்தி முதல்ல போய் காஃபி போட்டு வாங்க. சரி நீங்கே இரு நான் போட்டு வரேன். சும்மா உன்னை செக் பண்ணி உனக்கு உண்மையிலேயே பார்வை இல்லதா? என்னையே நம்பாதவனா உன்னை நம்புவேனா? மேடம் வாங்க வாங்க சார். இப்பதான் நாங்க வீட்டுக்குள்ளேயே வந்தோம். அதுக்குள்ள வந்துட்டீங்க. நாளைக்கு வந்திருக்கலாமே. இல்ல மேடம் பவர் ஆஃப் அட்டார்னி ரெடி பண்ண சொன்னீங்க. அதான் ரெடி பண்ணி எடுத்து வந்தேன். இட்ஸ் ஆல்ரைட் நான் நாளைக்கு வரேன். இல்ல இல்ல நான் மறந்தே போயிட்டேன் சார். ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் மேடம் குவிக்கா ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். ஓகே ஓகே வாங்க வந்து உட்காருங்க. என்னம்மா திவ்யா எப்படி இருக்க? நல்லா இருக்க லாயர். இங்க பாருமா கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல சைன் பண்றதுக்கு உனக்கு சம்மந்தம் தானே? என்ன திவ்யா அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா இமீடியட்டா கேன்சல் பண்ணிடுறேன். வேண்டாம் சார். என்ன சொல்றீங்க திவ்யா? இல்ல சார் எனக்கு விருப்பு விருப்பு இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. என் சித்தி என்ன விரும்புறாங்களோ அதுதான் என்னோட விருப்பம். சார் எனக்கு இப்ப உலகமே இருண்டு போச்சு. என் சித்தி தான் எனக்கு எல்லாமே. எல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டோம். இது ஏற்பாடு பண்ண சொன்னதே நான் தான் சார். சரிம்மா இந்தாங்க இங்க ஒரு சைன் வாங்கிக்கோ. ஓகே அப்புறம் இங்க ஒரு சைன் வாங்கிக்கோ. ஓகே சார். திவ்யா இதுல ஒரு சைன் போடுமா. ஒரு நிமிஷம் இதோட என் கதை முடிஞ்சதுல சித்தி. என்ன திவ்யா என்ன பேசுற? இல்ல சித்தி என் வேலை முடிஞ்சது. இப்ப எல்லாமே நீங்க தானே? ஆமாண்டி உன் கதை முடிஞ்சது. இத பாரு திவ்யா இனிமே உனக்கு கண்ணா இருந்து நான் உன்னை பாத்துப்பேன். நீ கவலைப்படாத என் செல்லும் வா. சார் இதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்க பாத்துருங்க. ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. வரமா திவ்யா.